உங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கும் சிறுவைகுண்டம் டுடே நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. இருக்கும் நபர்களுக்கும் சரி, தாமிரபரணி என்று சொன்னாலே சார் நாங்க பார்த்த தாமிரபரணி இல்லையே, எல்லாரும் ஒரு 80-90 வயது உள்ள ஒரு மனிதர்களிலிருந்து இப்ப கல்லூரி செல்ல கல்வி பள்ளி சென்று கொண்டிருப்பவர்கள் வரைக்கும் நான் முன்னாடி நல்லா குளிச்சு இங்கிருந்து மேலும் குதிப்போ இங்க இருந்தாலும் குளிச்சிருக்காட்டும், ஆனா இந்த நதி பார்ப்பே இல்லையே, எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருந்தது. என்ன வழி? வழக்கமாக நாம் எல்லாருக்குமே அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் ஒரு பணியை நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கருணாகரன் அவர்கள்ட்ட ஒரு டிஸ்கஷன் வரும்போதுதான் இந்த தாமிரபரணியை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் சொல்லி பேச ஆரம்பிச்சோம். ஆராய வேண்டும், படிக்க வேண்டும், நாம் பார்த்த நதி, ஆனால் அது இப்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாம் அனைவருக்கும் என்ற காரணத்திற்காக டிஆர்பி போலிருந்து தாமிரபரணியை பற்றிய சாட்டலைட் மூலமாக இணைக்கப்பட்ட போட்டோ இமேஜஸ் எல்லாம் வாங்கி அதை ஸ்டடி பண்ணி ஒரு அமைப்பு பொறியியல் துறை சார்ந்து சொன்ன அதுல இன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணைக்கட்டு, அந்த அணைக்கட்டை கட்டும் போது நான் எப்படி கட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவங்களுக்கு பிரயோஜனம் இதை யார் சார் மனுஷங்களால கட்ட முடியும், பூதங்கள் தான் சார் கட்டிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது அந்த அளவு கிரகாத்திரமாக இருந்த மனிதர்கள் அந்த அணையை கட்டினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால தான் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இந்த உழவார் பணி குடும்ப பாக்குறாங்க படித்துறைகளையும் மண்டபங்களையும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு. பழைய நிலைமை என்ன சொல்றேன், ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் நம்ம அந்த படித்துறைகளையும் இந்த மண்டபங்களையும் இந்த ஆற்றலையும் இந்த ஆற்றல் ஆக்க கரையையும் எப்படி கொண்டாடியிருப்பார்களோ அதே போல் நாம் கொண்டாட வேண்டும். நமக்கு ஓரளவு பணியும் ஆனா இன்னும் முழுமையாக முடியவில்லை, இன்னும் நிறைய வேலை இருக்கிறது. நம் அனைவரும் சேர்ந்து தாமிரபரணியை, நம் பழைய தாமிரபரணியை மீண்டும் கொண்டு வருவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அறிவுரைகளை கமெண்ட் பண்ணுங்க, அனைவரும் அறிய ஷேர் பண்ணுங்க.